பயப்படாம தயங்காம வாடா நம்ம வீடு இது சரி சரி இரு அண்ணா கூப்பிடுறேன் அண்ணா அண்ணா அண்ணம்மா இங்க வாங்கண்ணா என்னம்மா இது யாருமா அந்த பையன் அண்ணா இவரு லவ் பண்றேனா உன்ன லவ் பண்றானா ஆமாண்ணா அம்மா உன் பேர் என்ன என் பேரு முகேஷ் முகேஷ் என்ன பேச தெரியலையே என்ன அண்ணன் சொல்றாரு a few minutes later எப்படி நம்ம கல்யாணத்தை பத்தி தான் இருக்கோம் இவர் சிரிக்கிறாரு அவரு சிரிக்கிறாரு மாமா மச்சான் கூட 1008 இருக்கும் வராங்க வராங்க ரொம்ப நன்றிங்க என் கண்ணை திறந்து வச்சிட்டீங்க இந்த உயிரை நான் கண்டிப்பா என்னைக்குமே மறக்க மாட்டேன் சரிப்பா சரிப்பா சரி முகேஷ் முகேஷ் இல்ல கிகே சொல்ல இதுக்கு அப்புறம் நம்மளுக்குள்ள செட் ஆகாது பிரேக் அப் பிரேக் அப் வர குட் பை ஏய் முகேஷ் 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 டேய் அண்ணா என்னடா சொன்ன உண்மையே சொன்னேன் உண்மையே சொன்னியா அடே எனக்கு வர்த்தனம் செட் ஆகலன்னு அவன பிடிச்சேன் அவனுக்கு வர்த்தனம் செட் ஆகலன்னு என்னைய பிடிச்சான் நாங்க ரெண்டு பேரும் இப்படி மிங்கிள் ஆகும்போது கெடுத்துட்டேடா உன்னை அப்படியா இல்லைங்க ஐயோ ஐயோ அப்புறம் என்ன நடந்துச்சு நீ சொல்லு டார்லிங் ஓ அப்புறம் டார்லிங் சாப்பிட்டியா அப்புறம் ஏய் என்னடா ஆச்சு உனக்கு இல்லை பேசிட்டு இருந்தேன் என்ன பேசுற ஒரு இடத்துல நின்று பேச மாட்டியா காலை நான் அப்படி இப்படி நின்று போறேன் இப்போ நான் இப்படி இப்படி வரேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீயா நான் ஃபோன் பேசுகிற இடத்துல நின்றுக்கிற அங்க பேசுறேன் தொல்லை பண்ணா இங்க வந்து நின்று இருந்தேன் இங்கே வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க போடா டார்லிங் சம் டிஸ்டர்பன்ஸ் டா நான் அப்புறம் பேசுறேன் காதலேனும் தேர்வெழுதி காத்திருக்கும் மாணவன்னா என்ன காதல் தேர்வு போன வாரம் தான் நான் செமஸ்டர் எழுதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆமாம் இப்போ நான் புதுசாக என்னமோ காதல் தேர்வு அப்படிலாமா தேர்வு வைக்கிறாங்க பிளட் இன் 90 கிட்ஸ் இல்லைண்ணே இல்லைண்ணே அப்படி ஒரு எக்ஸாம் இருக்குது காலேஜில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க லவ் எக்ஸாம் அப்படின்னு நாங்கள் பிடிக்கும் போதெல்லாம் அப்படி ஒரு வார்த்தையே கேள்விப்பட்டேன் என்ன பண்ணுறது உங்கள் காலம் அந்த மாதிரி சரி பாஸ் ஆகிறீல கண்டிப்பாக ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் குட்டி சீக்கிரம் அதுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வந்துடும் ஐயோ ஐயோ டார்லிங் பாட்டா இதான் பாடுறது நீ தென் சிரிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே அப்போ உனக்கு சோறு தண்ணி எதுவுமே வேணாம் நான் எப்படா வேணாம்னா நீ தான்டா இப்ப யாரோ சிரிச்சாலே போதும் எனக்கு எல்லாமே போதுன்னு சொன்னில அப்புறம் நான் அவளை கூட்டு போய் மூளையில உட்காச்சு நல்லா கேக்கப்ப கேக்கப்பன்னு சிரிக்க வச்சு நல்லா பாத்துட்டேரு பகிர் நிறைஞ்சிரும்ல எனக்கும் செலவு மிச்சம் ஏன்டா இப்படி இருக்கீங்க ஒரு லவர்ஸ் அப்படியே ஃபீலிங்கா பேசிட்டு சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த பொண்ணுக்கு இன்னார கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தையே ஒரு வயசுல இருந்திருக்கும் தப்பா சொல்ற நான் ஒரிஜினலா உண்மையா லவ் பண்ணவன்டா உங்கள மாதிரியா பிக்கப் டிராப் எஸ்கேப் இதுக்கு பேர் லவ்வாடா இதுக்கு பேர் தான்டா இந்த காலத்துல லவ்வே என்னடா சொல்ல சொல்ல நீ எதுத்த சரிவா நம்ம போலாம்
இன்னைக்கு பார்க் ரொம்ப சூப்பரா அழகா இருக்குல்ல? அப்படியா? ஆமா. என்னடா நீ சொல்ற? ஆமா, அது ஏன் தெரியுமா? ஏன்? நீ வந்திருக்கல, அதனாலதான் பார்க்க ரொம்ப அழகாயிடுச்சு. சரி, உனக்கு சாப்பிட ஐஸ்கிரீம் சாக்லேட் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரவா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம் பேபி. நீ என் கூட உட்கார்ந்து இருந்தாலே போதும். சரி, நான் வாங்கிட்டு வரேன், நீ சாப்பிடு. ஐயோ வேணாம் பேபி, நீங்க இங்க உட்காரு, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ இரு, நான் போயிட்டு சாக்லேட் ஐஸ்கிரீம் பாப்கார்ன் நிறைய வாங்கிட்டு வரேன். இங்கே இரு, வந்துடுறேன். என் மேல அவன் எவ்வளவு லவ்வா இருக்கான். இந்த மாதிரி ஒரு லவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். டார்லிங், இந்த இந்த சாப்பிடு. பார்த்து பார்த்து கீழே பார்த்து, மேலே சிந்தது பார்த்தா. ஐயோ டார்லிங், நான் உன்ன கேக்குறேன், உண்மையா சொல்றியா? நீ கேளு, நீ கேட்டா என் உயிரை கூட கொடுப்பேன் நானு. உயிரெல்லாம் வேணாம் டார்லிங், என் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா? ஆமா, இருக்காதா பின்ன? ஐயோ, என்னைய கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி பாத்துப்பீங்களா? கண்டிப்பா, உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துப்பேன் நானு. இந்த மாதிரி ஒரு லவர் கிடைக்க நான் என்ன கோடி ஜென்மத்தில் புண்ணியமானு தெரியலையே. சரி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்ன கிஃப்ட் ஏதாவது வச்சிருக்கியா? கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டேன் பேபி. இன்னுமே காணுமே. எனக்கு எனக்கு தெரியும்டா, நீ போன தூக்கிட்டு அங்க கொஞ்ச நேரம் இங்க கொஞ்ச நேரம் பேசும் போதே தெரியும். என்னைக்காவது ஒண்ணு உனக்கு கழட்டி விட்டு ஜகா வாங்கிடுவான்னு. அது மாதிரி போயிட்டாளா? சரி விடு விடு, இதுக்கெல்லாம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்ப. இப்ப போனேன்னா இன்னொருத்தி பாத்துட்டு போயிட்டே இருறா. இந்த காலத்துல எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க. ஃபீல் பண்ணாத என்ன? நான் இப்போ அதுக்காக ஃபீல் பண்ண நேரம் சொன்னாங்க. அப்புறம் நான் வண்டியில் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். சரி, அது தெரியாமல் கீழே விழுந்துச்சு. சே, பிரியாணி சாப்பிட முடியாமல் போயிடுச்சு, காசும் வேஸ்ட்டாக போச்சு. அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ லவ் பிரேக்கப் பண்ணதுக்கு நீ ஃபீல் பண்ணலை? சே சே, பிரியாணி போச்சுன்னு ஃபீல் பண்ணுறேன். போடா போடா. ஓகே டார்லிங், பாய். போயிட்டு நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வா. கண்டிப்பா பேபி. பாய் 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 பேபி. சரி, நீ உள்ள போ. ஆ, சொல்லுங்க மாமா. நம்பர் சொல்றீங்களா? சரி, எழுதிக்கிறேன், இருங்க. ஆ, பேனா இருங்க மாமா, நான் அப்புறம் கூப்பிடுறேன், இருங்க இருங்க. ஐயோ, இந்த பேனா அவளுக்கு ராசியான பேனான்னு சொன்னாலே, இதை விட்டுட்டு எக்ஸாம் எழுத போறா? இது இருந்தா தான் நான் பாஸ் ஆகணும்லாம் வேற சொன்னா. இப்போ என்ன பண்றது? எடுத்துட்டு போய் கொடுக்கலாமா, இல்லை பக்கமே ஏதாவது வாங்கிக்கலாம்னு தெரியல. ஃபோன் பண்ணுவோம் அவளுக்கு ஃபர்ஸ்ட். ஐயோ, எடுமா எடு எடு. ஹலோ. ஆ டார்லிங், நீ ராசியான பேனான்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தல, எக்ஸாம் எல்லாம் கூட அதுல தான் எழுதணும்னு சொன்னியே, அது என்கிட்டயே இருக்குடி, எடுத்துட்டு வரவா? என்ன டியா, இங்க பாரு, நான் எத்தனை டைம் சொல்லிருக்கேன், நான் வெளிய இருக்கும்போது நீ டி எல்லாம் சொல்லாத, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க, திருந்தவே மாட்டியா? சரிமா, நான் அந்த மாதிரி டி சொல்லி ஏமா, நான் உனக்கு என்ன அம்மாவா? இதே உனக்கு அறிவா தெரியல? என்ன பாய் அம்மான்னு சொல்ற? சரி இல்லப்பா, பேனாயா? டே, நான் என்ன உனக்கு அப்பாவா? என்ன பாலா சொல்ற? ஐயோ, உன்னை எல்லாம் லவ் பண்ண பாரு, பேக்கு பேக்கு. ஐயோ, இப்ப இவகிட்ட என்னத்தான் சொல்றது? சரிக்கா, பேனாக்கு இது உனக்கு எத்தனை ரூபாய் வேணாமா? இப்ப என்னது அக்காவா? ஓ, உனக்கு நான் அந்த அளவுக்கு ஆயிட்டனா? லவ்வரு உனக்கு அக்கா ஆயிட்டல? சரிடா, நீ என் கூட இனிமே பேசாத. நீ யார போய் லவ் பண்ற? அவ கூட பேசு. குட் பை.
அடச்சே என்ன சொல்ல வரணும்னு ஒன்றும் புரிஞ்சுக்காம என்ன திட்டிட்டு போறா, இவளுக்காக ஃபோன் பண்ணு. என்ன சொல்லணும், உனக்கு புத்தி இருக்காடா, அவ எப்படியோ எக்ஸாம் எழுதி தொழிட்டோம். சே